மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி புதுச்சேரி காரைக்கால் எல்லைப் பகுதியில் ஆற்றில் இறங்கி மதுக்கடைக்கு ஏராளமானோர் படையெடுப்பதால் கொரோனா தொற்று பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலமுருகன் தரும் தகவல்களை காண்போம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நண்டலாறு மற்றும் நல்லாத்தூர் பகுதி என்பது புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லைப் பகுதியாக உள்ளது. இங்கு நண்டலாறு மற்றும் நல்லாத்தூர் பகுதியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில போலீசார் காவல் சோதனை சாவடி அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் இந்த வழியாக மதுக்கள் கடத்தப்படுகிறதா என்று தீவிரமாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நண்டலாறு மற்றும் நல்லாத்தூர் பகுதியில் தமிழக போலீசார் வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் காரைக்கால் பகுதிகளில் இந்த எல்லைப் பகுதிகளில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மது பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று மதுக்களை வாங்குகின்றனர். இந்நிலையில் இரண்டு காவல் சோதனை சாவடிகளிலும் தீவிரமாக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தங்கள் வாகனங்களை காவல் சோதனை சாவடிகளுக்கு முன்பதாகவே நிறுத்திவிட்டு நடந்து சென்று ஆற்றின் வழியாக குறுக்கே சென்று மதுக்களை வாங்கி வருகின்றனர் மது பிரியர்கள். இதனால் தொடர்ந்து இந்த பகுதிகளில் உள்ள குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளான நண்டலாறு மற்றும் நல்லாத்தூர் கொலக்குடி பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளில் நாள்தோறும் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் கூட்டம் கூட்டமாக சென்று மதுப்பிரியர்கள் மதுக்களை வாங்குவதால் சமூக இடைவெளியின்றி கூட்டம் கூட்டமாக செல்கின்றனர். இதனால் சமூக இடைவெளி காற்றில் பறக்கும் நிலை உள்ளது. இருப்பினும் தொடர்ந்து போலீசார் கண்காணித்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழியாக செல்லும் மதுக்களை எடுத்துச் செல்வோரிடம் மதுக்களை பிடுங்கி எச்சரித்து அனுப்புகின்றனர். இருப்பினும் மது பிரியர்கள் ஆற்றில் இறங்கி நடந்து சென்று மதுக்களை வாங்கும் நிலை உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் தீவிரமாக போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கேப்டன் நியூஸ் செய்திக்காக பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன்.